இருக்கீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா போன ட்ராவலில் போனட் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வந்து நம்ம ரொம்ப 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 அப்செட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஸ்கேனியான்னு நினச்சி போய் வால்வில் போயிட்டோம். பட் இந்த தடவை நான் ரிட்டனில் வந்து இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் போட்டிருக்கேன். ஆரஞ்ச் வந்து இப்போயுமே ஒரு கிளாஸாக தான் இருக்கும், முன்னாடியே போயிருக்கேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இப்படி மெயின் பண்ணுறான்னு போய் பார்ப்போம். ஆரஞ்ச் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு சென்னை அண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1300 போட்டிருந்துச்சு. தேர்ஸ்டே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சண்டே காலையில் புக் பண்ணேன் சண்டே நைட்டுக்கு. அண்ட் அப்போ வந்து 990 ஆயிடுச்சு. ஸோ தட் ஒரு 300 குறைஞ்சனால சந்தோஷம். அண்ட் ஆஃபர்லாம் போட்டு 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 அது இதுன்னு போட்டு கடைசியில் வந்து 8:20 or 8:10 தான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 7:45 or 8:00 பஸ். அண்ட் சி யூ தேர். ஏண்ணா பை பாய். வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், டிவி, பெட்ஷீட்ஸ். ஏற்பு இருக்குது எனக்கு வந்து யூடியூப்கு ஆரஞ்ச் ட்ராவல்ஸுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் போட்ட யூடியூப்பில் வந்து நான் வந்து ஆரஞ்ச் பஸ் ரிவ்யூஸ்னு போட்டது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் அதனால எனக்கு இந்த பஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டார்ட் அப் கொடுத்ததே இந்த ஆரஞ்ச் பஸ்ஸை பார்த்தா ஐயோ செம்மையாக இருக்கிற பஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் அதனால் இந்த பஸ்ஸை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டச்சிங்கான பஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இப்படி வந்து இந்த ஆரஞ்ச் ட்ராவல்ஸை பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குது. இப்படி நான் மீன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது பஸ்ஸு. அது ஒயிட் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லாத்துக்குமே அவ்வளோ க்ளீன் ஒயிட் கர்டன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன் ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாக. தரத்தில் அப்படி இருக்குது பஸ்ஸு. வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், உங்களோட பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. லெட்ஸ் பார்ப்போம் எப்படி போய் சேருது. பஞ்சுவலாக போய் சேருதா? கரெக்டாக 8 ஷார்ப்பாக இருந்துட்டாங்க ராமேஸ்வரத்துலேருந்து. லெட்ஸ் சி ஹவு தி ரீச் அண்ட் ஸ்பீடு, ரேஷ் டிரைவிங் எல்லாமே அவங்க நான் சொல்கிறேன். இட்ஸ் ஆசம் பைஸ், ஃபஸ்ட் கிளாஸ் க்ளீன். பஸ்ஸோட மெயின்டெனன்ஸ் இன்னர்னு பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பெட்ஷீட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது தனித்தனியாக. அதில் மெயின் நான் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டுமே கவர்க்குள்ளே இருக்குங்க. கவர்க்குள்ளே இருக்குது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆரஞ்ச் ட்ராவல்ஸோட அந்த லேபிள் இருக்குது, அவங்களோட பிராண்டிங். இங்கே பார்த்தாலுமே ஆரஞ்சாக இருக்கும், இங்கே பார்த்தாலுமே ஆரஞ்ச் ட்ராவல்ஸ், ஆரஞ்ச் ட்ராவல்ஸ், ஆரஞ்ச் ட்ராவல்ஸாக இருக்கும். அப்படின்னா நம்மளோட மைண்டில் வந்து அவங்க ஏற்றுறாங்க ஆரஞ்ச் ட்ராவல்ஸ், ஆரஞ்ச் ட்ராவல்ஸ். அப்போ தான் நீ நெக்ஸ்ட் டைம் வருவீங்க. செம்மையாக இருக்குது. அதேமாதிரி அவங்க தருவேன் பெட்ஷீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு வாசிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக வச்சுருக்காங்க. அண்ட் அதில் என்ன போட்டிருக்காங்க, பிளாங்கெட் இஸ் ஸ்பெஷலி ட்ரை வாஷ்ட் அண்ட் பேக்ட் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. கமிட்மெண்ட் அவர் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் விட் ஆன் டைம் சர்வீஸ் வித் க்ளீன் பஸ்ஸஸ். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ், க்ளீன் பஸ்ஸஸில் அடிச்சிக்கவே முடியாது, பக்கா க்ளீனாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஒயிட் பெட்ஷீட்ஸ்ன்னு பாருங்களேன், செம்ம ஒயிட்டாக இருக்குது. ஐ கேன் க்ளோ, நான் ஆனால் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். செம்ம ஒயிட், எல்லாமே ஒயிட்டு தான், அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஒயிட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அங்கே வந்து அங்கே உட்காந்துருக்கோம் இந்த பெட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில். அண்ட் இன்னொரு ஒரு புது விஷயம் என்ன பார்த்தேன் தெரியுமா, இந்த இடத்துல வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அண்ட் லெக் ஸ்பேஸ் பாருங்கள் கைஸ், இல்லை ப்ளஸ் நான் ஏன் லெக் ஸ்பேஸ் ஜாஸ்திங்கிறேன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வைக்காமல் க்ராஸாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லெக் இன்னும் ஜாஸ்தியாக போகும். அதனால் அது ஒரு க்ராஸாக வச்சுருக்கனால உங்களுக்கு நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இவ்வளோ
எவ்வளோ நீளாக இருந்தாலும் இந்த பஸ் வந்து உங்களுக்கு அக்கமடேட் ஆகும், அண்ட் எவ்வளோ குட்டாக இருந்தாலும் இந்த பஸ் உங்களுக்கு அக்கமடேட் ஆகும். ஸோ தட் கவலையே போடாமல் அண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே அப்படியே ஒரு சில்னஸ், செம்ம சில்னஸ், அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சில்னஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சில்னஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வெளியே வந்து கொஞ்சம் ஹியூமிடாக இருந்துச்சு, உள்ளே வந்து நான் அப்பா அப்படி இருந்துச்சு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா அண்ட் இது நல்லா ரொம்ப பிடிக்கும். இந்த சீட்டு, இந்த ஸ்லீப்பரில் வந்து சீட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா தலானிலாம் அவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது, செம்மையாக மெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி வெண்ட், இங்கே ரெண்டு, இங்கே ரெண்டு ஏசி வெண்ட். டிவி இருக்குது அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து தேவையான ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஆரஞ்சு ட்ராவல்ஸ், திரும்புகிற எல்லா இடத்துலையும் ஆரஞ்சு ட்ராவல்ஸ் இருக்கும். அதுலேயே ஆரஞ்சு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், ஹாஃப் ஆ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, பாட்டில் ஹோல்ட் பண்ணவே செம்மையாக இருக்குது, நல்ல ஸ்ட்ரக்சராக செம்மையாக இருக்குது. அண்ட் ஸ்நாக்ஸ் எனக்கு பண்ணலாம், ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் சீல் போட்டு செலோடேப் போட்டு ஒட்டி தான் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் க்ரூஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அதே தான் போட்டிருக்காங்க, புக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ பாருங்க பாருங்க, ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் கமிட்டட் டு ப்ரொவைட் சேஃப் ரீலபிள் ஆன் டைம் சர்வீசஸ். ஸ்நாக்ஸ் கொடுக்கறது முக்கியம் இல்லை, இப்போ எல்லாருமே தர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஒரு அப்செட்டான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எறும்பு இருந்துச்சு கேக்குள்ளே. அதே மாதிரி எந்தில் மட்டும் இருக்குதான் பார்த்தேன், பட் நிறையா கஸ்டமர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அண்ட் உள்ளே எறும்பு இருக்குது எறும்பு இருக்குன்னு. பட் டிரைவர்ஸ் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இல்லை கொடுக்கறதுக்கு. அண்ட் அவங்க சொன்னாங்க ஆரஞ்சு அவங்க அங்கே வந்து எங்களுக்கு வெறும் கரெக்டாக 30-30 தரனால எங்களுக்கு எறும்பு வந்துச்சுன்னா வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தர முடியல அப்படின்னு சொல்லி அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ தட் ஆரஞ்ச் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராச்சும் அவங்க ட்ராவல்ஸ் வந்து கைண்ட்லி இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது உங்களுக்கு. இப்போ எறும்பு வர்றது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அண்ட் யூ கை ஷுட் சீ இட். அப்போ இப்போ வந்து பெட்ஷீட்ஸோட குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் பெட்ஷீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க வந்து செலோடேப் போட்டுட்டாங்க. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு ஒரு தடவையுமே அந்த கவர் போடுறாங்க ஆரஞ்ச் டூ சென்ட்ரா வச்சுன்னா. பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் உள்ளன் ஷீட் மாதிரி இல்லை, இது வந்து உள்ளன் இது மாதிரி இருக்குது, ஒரு ஒரு உள்ளன் பெட்ஷீட் மாதிரி இருக்குது. அண்ட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் மை ஸ்மெல் குட் ஒன், நல்லா இருக்குது. ஒரு குறையை கண்டுபிடிக்காத மாதிரி இருக்குது எனக்கு, ஒரு ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியல அந்த பஸ்ஸில், எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் காய்ஸ், நல்லா பண்ணுறீங்க ஆரஞ்ச் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். அண்ட் ஆரஞ்ச் டூர்ஸ் ட்ராவல்ஸ் வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவரோ கிளீனரோ கண்டக்டரோ யாராச்சும் பார்த்தீங்கன்னாலும் யூ கைஸ் ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப், சூப்பர். ஆரஞ்ச் ஓனர் பார்த்தாலும் சரி தான், செம்மையாக பண்ணுறீங்க. லவ் ஃப்ரம் தமிழ்நாடு டு ஆந்திராவா கர்நாடகாவான்னு தெரில, பட் ஆந்திரா ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் வந்து தமிழ்நாடு கிடையாது, தேர் ஆந்திரான்னு நினைக்கிறேன். லவ் ஃப்ரம் தமிழ்நாடு கைஸ். திரும்பி திரும்பி சொல்கிறாங்க கைஸ், என் வீடியோ பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப செருப்பை போட்டு மேலே ஏறாதீங்க, கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க பஸ்காரங்களாம், அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம். நீங்கள் வந்து ஒயிட் பெட்ஷீட்லாம் வெள்ளை செருப்பு போட்டு ஏறினா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். பாவம், ப்ளீஸ் செருப்பு போட்டு மேலே ஏறாதீங்க. மை கைண்ட் அட்வைஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், தயவு செஞ்சு செருப்பு போட்டு மேலே இறங்கி செருப்பை கீழே ஒரு இடம் இருக்கும் அங்கே வச்சுட்டு இறங்கி எத்தனையோ தூரம் செருப்பெல்லாம் கழட்டி மேலாம் வைப்பாங்க, அது பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளீப் கீ கொடுக்குற காசுக்கு நல்லா சர்வீஸ் தராங்கன்னா தயவு செஞ்சு பஸ்ஸை க்ளீனாக வைங்க. வந்து நாஸ்திப்படுத்தி சாப்பாடு எடுத்து வந்து கொட்டி எல்லாத்தையும் நாஸ்திப்படுத்தி போனால் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், குறை மட்டும் சொல்கிறவங்கள நம்ம வந்தோமா படுத்தோமா ஊரில் போய் பத்திரமா சேர்த்தாங்க படம் பார்த்தோம்ன்றோம். வந்து சாம்பாரை கொட்டுறது செருப்பை தூக்கி வைக்கிறது நம்ம ஆளுக்கெல்லாம் சும்மாலாம் இல்லை, நம்ம ஆளுக்கு மேலேயும் தப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களால ஒரு நல்ல சர்வீஸ் தர முடியும். நம்ம மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும்ல, அவங்களும் வந்து நம்மள்ட்ட நாள் திருப்பி அசிங்கமாக கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அசிங்கம் தெரியுங்கள, அதனால தான் சொல்கிறேன் கைஸ். செம்மையாக இருந்துச்சு அண்ட்
இப்போயுமே பார்த்தீங்கன்னா தனியாகவே ட்ராவல் பண்ணுறேங்க. பஸ்ஸோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1300 போட்டுருந்துச்சு. எஸ் அதிகம் ஒத்துக்கிறேன். அது இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா மண்டேலேருந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஃப்ரைடே வரைக்கும் சண்டே காலையில் வரைக்கும் 1300 தான் இருந்துச்சு. சண்டே காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் புக் ஆகலன்னு சொல்லிட்டு தான் 1000 ரூபாய்க்கு மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். 1999 நினைக்கிறேன் சம்திங். அப்போ தான் நான் டிக்கெட்டே போட்டேன். என் ஆஃபர்லாம் போட்டு ஐ காட் இட் ஃபார் அரவுண்ட் 800. பிடி ப்ரைஸ் 800க்கு எனக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ், க்ளீன் பஸ்ஸஸ், க்ளீன் பெட்ஷீட்ஸ், சூப்பர் கைஸ் படிச்சுக்க முடியும். ஏன்னா 800க்குலாம் நான் மட்டமான பஸ்லாம் போயிருக்கேன். 800 கொடுத்துட்டு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்துடலாம் இருக்கேன் நிறைய தடவை. ஸோ தட் இது வந்து எனக்கு ஒரு 800 ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி வந்து ஐ கேன் அஃபோர்டபுள் என்னால் கொடுக்க முடியும். ஸோ தட் கரெக்டான ரேட்டுக்கு கரெக்டான சர்வீஸ் தராங்கன்னு தான் நினைக்கிறேன். 1300 புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஆம் சாரி ஃபார் யூ கைஸ். அது உங்கள் நேரம் அப்படி. ஆனால் 1300 புக் பண்ணி போகிறவங்களாம் இருக்காங்க. நானும் 1300 ரொம்ப யோசிப்பேன். நான் அதனால் வெயிட் பண்ணி வந்து நான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வெயிட் பண்ணி புக் பண்ணேன் ஏன்னு சொன்னால் அந்த ரெட் அலர்ட்னாங்க ஒழுங்காக பெஞ்சிக்கிட்டு இருந்த மலையாச்சும் பெஞ்சிருக்கும். இவங்க ரெட் அலர்ட்னு சொல்லி பேர மலையை நிப்பாட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளோ பீதி கொடுத்தனாயும் அது பாட்டு ஒழுங்காக பெஞ்சிருக்கும். தேவையில்லாமல் ரெட் அலர்ட் அது இதுன்னு சொல்லி ஊரை கிளப்பி விட்டு வந்த மலையும் போயிடுச்சு. அதனால் வந்து யாருமே ராமேஸ்வரம் வரவே இல்லை. ஸோ தட் வந்து ரேட் கம்மியாச்சு. நான் புக் பண்ணேன், நான் வந்துட்டேன். தேங்க்ஸ் ரெட் அலர்ட், தேங்க்ஸ் ரெயின், தேங்க்ஸ் ஆரஞ்சு பஸ் எல்லாத்துக்குமே. இல்லாட்டி ரேட் குறையாமல் இருந்துச்சுன்னா ஐயோ 1300 போட்டு வரணும்னு கவலைப்படுது. டிவி வந்து ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ தட் நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க டிவி வந்து ரிப்பேராக இருக்குன்னு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். 2 மாதமாக ரிப்பேராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அது பெரிய மைனஸ். பார்த்தீங்கன்னா என்ன பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோட பஸ்ஸு. வெல் எக்யூப்டாக தான் இருக்குது பஸ்ஸு. வெளியே செம்மையாக இருந்துச்சு, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சைடில் ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதை வந்து ஓட்டியிருக்காங்க. மிச்சப்படி பஸ் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரெட்டி குட் ரைட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நல்லா ரைட்டாக ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. காலைல எந்திரிச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கேன், இப்படி தூங்கினேன், இப்படி பஸ்ஸு ட்ராவல் ஆச்சு, இப்படி போச்சு, எல்லாமே வந்து காலைல எந்திரிச்சிட்டு நான் சொல்கிறேன். சரியா வரைக்கும் எனக்கு சரியான தலைவலிங்க. நான் வீடியோ சரி எடுக்கலாம், ஏன்னா வீடியோ எடுக்காமல் தூங்க முடியாது, மனசும் கேட்காது. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு நம்ப மாட்டிங்கள இருக்கு. தெரியும் ஒருத்தனா சொல்லுவான், யாரான ஓவராக பேசுகிறான்னு. நாங்கள் டேப்லெட் காமிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ஸ் அடியில் வச்சுட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்குது. இருங்க, அப்படியே லைனில் இருங்க, போயிடாதீங்க, இருங்க. தலைவலிக்குது, டேப்லெட் போட்டு தூங்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்குலாம் ஒரு டூர் காமிச்சிட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு டூர் மாதிரி காமிச்சேன். என்னோடய எல்லாமே செம்மையாக இருந்த பஸ்ஸு, நான் என்ஜாய் பண்ண போகிறேன் கைஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு சென்னை வந்தீங்கன்னா ட்ரை ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் இஸ் ஆசம். பெட்ஷீட்ஸில் வந்து யூ ஹாவ் ஆல்சோ த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கைஸ். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்லைன் கால் பண்ணலாம். இருங்க, லைட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஒன்லி ப்ளூ லைட், ஒயிட் லைட், ப்ளூ லைட். இட்ஸ் ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் கைஸ். ஹெல்ப்லைன் இருக்கு கைஸ். ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே இருக்கு. ஸோ அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யூ கேன் கால் தெம், யூ கேன் கம்ப்ளைண்ட். ஷூராக அவங்க வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து அதை கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த டிரைவர் என்னை முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருக்காராம். பார்த்தோன்னே இவரும் கேட்டார், தம்பி நீ தானே இப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ட்ராவல்ஸை வந்து யூடியூப்பில் போட்டீங்க அப்படின்னாரு. அண்ட் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் தான். நான் அப்படியே ஹாய் பார்த்தோன்னே கேட்டார், நீங்கள் தானே போட்டீங்க அப்படின்னு. ஸோ தட் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஃபீலிங். கண்ணில் தூக்கமாக தெரியுதா? டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:45. இப்போ பிரேக்குக்கு நிப்பாட்டினாங்க. அப்போ வந்து பார்த்தேன், அப்போ அண்ணன் பார்த்து பேசினார். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். என்ன வண்டிடா அது? பாரத் பென்ஸ் தானே? பாரத் பென்ஸ். நல்லா இருக்கா வண்டி ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்கு. ஆ ஓட்டுறது நல்லா இருக்கு. 80 லாக் வண்டி, சேஃப் டிரைவ், சேஃப்டிக்கா பேசஞ்சரோட சேஃப்டிக்கா 80 லாக் வண்டி. 80 லாக் வண்டி, பேசஞ்சர் சேஃப்டி தானே எங்களுக்கு முக்கியம். அதனால வண்டி 80 லாக். மற்ற எல்லா பாரத் பென்ஸ் எல்லா டிராவல்ஸில் இருக்கிறத காட்டில் ஆரஞ்சில் மட்டும்தான் 80 வண்டி போகும். மற்ற எந்த வண்டியிலும் 80 போகாது. ஆன் டைம்ல எல்லாம் ரீச் பண்ணிருக்கீங்க? என்ன
நிறையா டிராஃபிக்னால டிலே ஆகலாம், மற்றபடி ஆன் டைம் டிலே. ஐடி கார்டெலாம் போட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் ஐடி கார்டு. பார்த்தீங்கன்னா டிரைவரோட ஐடி நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, பேட்ச் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்தந்த டிரைவர் அன்னைக்கு வர்றதுக்கு மாற்றிக்கிற அன்னைக்கு அன்னைக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை
எதுல ஆச்சுனே தெரியல. வண்டி கொஞ்சம் பிட் ஷேக்கிங்கா தான் இருக்கு, ரொம்ப ஆடுது. மேலே படுத்துக்கனால ஆடுதோ இல்லை கீழே தெரியல. கீழே படுத்தா நல்லா இருக்கும். கீழே 1500 ரூபான்னு போட்டிருந்தாங்க, அதனால தான் மேலே எடுத்தேன். மேலே கீழே வீடியோ தெரியல, கீழே வந்து 100 ரூபா ஜாஸ்தி. கீழே வந்து 100 ரூபா ஜாஸ்தி, மேலே வந்து 1000 ரூபா, கீழே வந்து 1100 ரூபா. அதனால தான் மேலே எடுத்துறேன். ரூமில் வேறு பில்லோ இல்லை, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அப்படியே ஜம்முன்னு அப்படியே படுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா, நான் தூங்க போகிறேன், மார்னிங் பார்ப்போம். பை பாய். மணி பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தீங்கன்னா 5:45, வண்டலூர் தாண்டியாச்சு. சம்மர் டைமிங் பக்கா பக்கா. 6:13 போட்டுருந்துச்சு, பட் 5:45 இது பெருங்குளத்தூர் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அண்ட் அது ஒரு நல்ல டைமிங் தான் நினைக்கிறேன். டிரைவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான டிரைவிங், போனதே தெரில, அவ்வளோ சாஃப்டாக போச்சு வண்டி. நல்ல ட்ராவல் தான் சொல்கிறேன். சூப்பர் காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் ஆல் பஸ் ரிவ்யூஸ். பாய் பாய். வந்து கிளீன்னஸ் பார்த்தீங்கன்னா 5:00 to 4:05. டைம் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா 5:00 to 5:00 கொடுக்கலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடியே டைம் ரீச் பண்ணிட்டாங்க. டிரைவிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5:00 நான் 4:00 கொடுப்பேன். ஸ்மூத்தான டிரைவிங், சூப்பராக போட்டனால மெதுவாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஓட்டினார். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஓட்டினார். 4:05 கொடுக்கலாம் டிரைவிங்க்கு. அண்ட் அந்த ஸ்டாப் நிப்பாட்டின இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இப்போ நிப்பாட்டியிருந்தாங்க. எல்லா இடமே எல்லாருமே நிப்பாட்டுற இடமாக தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, நார்மலான பிளேஸ். யூரின் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால் ஒரு 3 கொடுக்கலாம். மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் 7:05 வந்து ஐம் கிவிங் ஓவரால் 4:00 ஆரஞ்ச். ஓகே, தேங்க்யூ. கரெக்டாக 6:00 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கரெக்டாக 6 மணி கூட ஆகலை, கரெக்டாக எழுப்பி விட்டாங்க. அண்ட் செம்ம டிரைவர் அண்ட் செம்ம இது கிளீனர், ரெண்டு பேரும் நல்லா பேசி நல்லா பழகினாங்க, சூப்பர் காய்ஸ். அண்ட் வெளியில் முன்னாடி மெட்ராஸில் வந்து வெளியூர்லேருந்து வந்து இறங்கணும்னு வச்சுக்கோங்க, செம்ம சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபீலிங் எனக்கு இருக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல, நான் வீடியோ முன்னாடி நீங்கள் வந்துட்டேன். ஸோ தட் ஐம் வெரி ஹாப்பி. இப்போ நான் கிளம்ப போகிறேன் காய்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, வெயிட்டிங் ஃபார் யூ நெக்ஸ்ட். அடுத்த பஸ் ரிவ்யூக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அமைச்சிட்டு போயிருக்கேன். ஓகேப்பா.